வணக்கம் இது நியூஸ் போக்கஸ் தமிழ் இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களை இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் எலெக்ஷன் கட்டம் ரொம்ப அடுத்தடுத்த பரபரப்புகள் போயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய பரபரப்பான செய்திகள் வந்துட்டு இருக்கு இரண்டாவது கட்டம் முடிஞ்சு மூன்றாவது கட்டத்தை நோக்கி மக்களவைத் தேர்தல் நகர்ந்து போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் வந்து கர்நாடகாவில் ஒரு இன்னும் பதினாலு தொகுதிக்கு மூன்றாவது கட்டத்தில் நடக்க வேண்டியது இருக்குன்ற பார்க்குறோம் இதுக்கிடையிலே வந்து மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய அந்த சர்ச்சை இந்த ஆடியோ ஆபாச சர்ச்சை சம்மந்தமான விஷயம் போயிட்டுருக்கு அந்த பிரிஜ்வல் ரேவனா அவர் வந்து அந்த விஷயம் ரொம்ப பீக் அடைஞ்சதுனால அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் இப்போ அவர் வந்து ஃபாரினில் இருக்கிறாரு அப்சாண்டாக இருக்கார் அப்படிங்கிற பார்க்குறோம் அவர் விசாரணைக்கு எஸ்ஐடியை போட்டிருக்காங்க விசாரணைக்கு அவர் வரணும் பாஜக கூட்டுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்குமா இது கர்நாடகாவில் பாஜகவுக்கான அடுத்த கட்ட எலெக்ஷனில் என்ன விதமான வெற்றிக்கு என்ன விதமான பாதகத்தை உண்டாக்கும் எப்படி நகரம்னு பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து இந்த பிரிஜ்வால் ரேவண்ணா என்கிற அந்த இளைஞர் முப்பத்தி மூணு வயசு இளைஞர் வந்து தேவகோட பேரன் தேவகௌடோட பையன் ரேவண்ணாவோட பையன் இவர் என்ன பண்ணியிருக்காரு இவங்க வீட்டில் வேலை செய்த பெண்கள் அப்புறம் வந்து வெவ்வேறு பெண்கள் எல்லாருமே வந்து பாலியல் ரீதியாக ஒரு அத்துமீறல்கள்லாம் பண்ணியிருக்கார் பண்ணி அதெல்லாம் வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஆசனில் வந்து போன இருபத்தாறாம் தேதி எலெக்ஷன் நடந்தது அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி அந்த வீடியோ ஒரு பென்ட்ரைவிலருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வீடியோ இருக்குது ஷா சின்ன சின்ன பல சில நிமிஷங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் விட்டுட்டாங்க ஆனால் உடனே வந்து அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் வந்து டாக்டர்டு வீடியோ இதெல்லாம் ஃபேக் வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் அடுத்த நாள் எலெக்ஷன் நடந்தது எலெக்ஷன் நடந்த பிறகு நெக்ஸ்ட் டே சாட்டர்டே என்னாச்சு இவர் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ஃப்ளைட் ஏறி போயிட்டார் அன்றைக்கி தான் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ண இவர் பொய் வீடியோன்னு சொன்னவர் போலீஸில் தானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதை பற்றி தீவிரமாக விசாரிங்க இதை பற்றி விசாரித்து யார் இந்த பொய் வீடியோ போட்டாங்கன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டார் ஓடி போயிட்டார் இடத்த காலி பண்ணிட்டார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அதெல்லாம் எடுத்தது அவர் தான் அந்த பெண்களை வந்து பாலியல் அத்துமீறலுக்கு பயன்படுத்தியது அவர் தான் என்பது தெரிஞ்சு போச்சு பாலியல் குற்றங்களை செய்தது அவர்னான் தெரிஞ்சு போச்சு பல பெண்களை ஏமாற்றி இது மாதிரி பண்ணியிருக்காரு அவர்கள் வீட்டில் வேலை செஞ்ச பண்ணியே பண்ணியிருக்கார் அவரும் பண்ணியிருக்கார் அவங்க அப்பா ஏவன்ண்ணா அவரும் சேர்ந்து பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் செய்திகள்லாம் வருது இப்போ எவ்வளோ மோசமான ஆளாக இருக்காங்க பாருங்க ஸோ இப்போ வந்து இப்போ அவர் ஜெர்மன் போய் சேர்த்தார்ன்ற மாதிரி ஒரு செய்தி அவர் ஜெர்மன் போயிட்டாருன்னா அங்கேருந்து அவர் எந்த யூரோப்பில் எந்த கண்ட்ரிக்கு வேணால் போலாம் அந்த செங்கன் மிசாவில் எந்த கண்ட்ரிக்கு வேணால் போலாம் அவர் தான் ஃப்ரங்க்ஃபர்ட்டில் இருப்பார்னு சொல்ல முடியாது ஏன்னா ஃப்ராங்ஃபர்ட்லேருந்து ஃபிளைட்டை மாதிரி வேறு ஏதாவது போலாம் அந்த ஸ்வீடனுக்கு போகலாம் நான் நெதர்லாண்டுக்கு போகலாம் நான் பல ஊர்களுக்கு போகலாம் செங்க விஸ்ஸாக வச்சுட்டு அதனால் அவர் எந்த ஊரில் இப்போ எதிர்பார்க்க சொல்ல முடியாது ஸோ அது இன்டர்போல் நினச்சா தான் கண்டுபிடிக்க முடியும் இந்தியன் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறது சிரமம் ரொம்ப ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முதல் கட்ட தேர்தல் பதினாலு தொகுதி பதினாலு தொகுதிகள் இருந்ததில்ல அதில் வந்து சவுத்து கர்நாடகா இருக்கு இல்லையா சவுத்து கர்நாடகாவில் வந்து ஒரு ஏழு தொகுதிகள் இருக்குது இந்த ஏழு தொகுதிகள் வந்து அங்கே மொத்தம் இருபத்தெட்டு தொகுதிகள் சவுத் கர்நாடகாவில் ஒரு ஏழு தொகுதிகள் இருக்குது இந்த ஏழு தொகுதிகளில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒக்கலிகாஸ் காசு தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதில் ஒக்கலிகாசுனால் டி கே சிவகுமார் இருக்கார்ல்ல அவருடைய செல்வாக்குள்ளே ஒரு ஏரியா அதுதோடு உங்களுக்கு பெங்களூர் சவுத்து நம்ம சி சூர்யா போட்டி போடுறது அதெல்லாம் முக்கியமான தொகுதி பெங்களூர் நார்த்து பெங்களூர் சென்ட்ரல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது பட் அடிப்படையாக விஷயம் அந்த சவுத் கர்நாடகாவில் ஒக்கலிகா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவில் மாண்டியா போன்ற ஏரியாவில் வந்து மாண்டியா மைசூர் ஓல்டு மைசூர் போன்ற ஏரியாக்களில் அந்த ஏழு தொகுதிகளில் ஜேடிஎஸ் தான் பெரும்பாலான தொகுதிகளில் போட்டி போடுது ஏன்னா அவங்க தான் வந்து அங்கே முக்கியமாக இருக்காங்க பாஜகவுக்கு ஒன்று ரெண்டு தொகுதிகள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த தொகுதிகளில் வந்து அவங்க வெற்றி பெறுவாங்களான்னா ஏற்கனவே அவங்க வந்து அங்கே வெற்றி பெறுறவங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அங்கே வந்து ஜேடிஎஸை வந்து யாரும் நம்புறதுக்கு தயாராக சிவகுமாருடைய பிரச்சாரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் ஜேடிஎஸும் பிஜேபியும் ஓட்டை பிரித்ததுனால தான் காங்கிரஸ் வந்தாங்கன்ற அடிப்படையில் தான் இந்த எலெக்ஷனில் நம்மளும் ஒன்றும் சேர்ந்து பங்கு போட்டு நம்ம காங்கிரஸ் ஓட்டு பிரியாத பார்த்துக்கலாம் நம்ம வின் பண்ணலாம்னு தான் நம்ம சேர்ந்திருக்காங்க ஆனால் அவங்க சேர்ந்ததுனால ஒன்றும் மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை ஜேடிஎஸ் கூட சேர்ந்ததுனால பாஜக ஒர்க்கர்ஸ்க்கே வெறுப்பாயிடுச்சு இந்த ஊழலோட ஏன் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பாக ஹாசன் தொகுதியில் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரஜ்வால் ரேமன் நான் போட்டி போட்ட போகுது போட்டி போடுற ஒரு ஒரு பேச்சு இருந்தபோது கடந்த டிசம்பர் மாதம் ஆசன் மாவட்ட பாஜக செயலாளர் லெட்டர் எழுதுகிறார் அந்த விஜயேந்திரா மாநில தலைவருக்கு தயவுசெய்து இந்த சீட்டை வந்து பாஜ ஜேடிஎஸ்க்கு கொடுக்காதீங்க கொடுத்தா பிரஜ்வால் ரேவன்னா போட்டி போடுவார் அவர் பேரில் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் அவர் இந்த தொகுதியை கொடுக்காதீங்கன்னு எழுதுறார் ஆனால் இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு தெரியும் இன்டெலிஜென்ஸு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் இதெல்லாம் அமித்ஷாவுக்கும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் தெரியுன்னா பாஜக ஆளுங்களுக்கே போது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் தெரியாதா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இதெல்லாம் தெரியும் அப்படி இருந்துமே ஜேடிஎஸோடய கூட்டணி வச்சாங்க மாண்டியா தொகுதியில் இப்போ ஹாசன் தொகுதிக்கு போனார் பிரைம் மினிஸ்டர் பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய வெற்றி மோடியுடைய வெற்றி அப்படின்னாரு அங்கே போய்ட்டு பிரஜ்வால் ரேவண்ணா இவ்வளோ மோசமானவன் தெரிஞ்சோ அவனுக்காக பிரச்சாரம் பண்ணுறார் நிச்சயமாக அவனுக்கு தெரியாதுன்னு இருக்காது ஐபி கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட் கொடுத்துருப்பான் பிரதமர் மேடையில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றிலாம் ஐபி வந்து ஒரு ஃபீட் கொடுப்பான் யாருக்கு பிரதமருக்கு ஏன்னா தலைமறைவான குற்றவாளிகளோ வேறு ஏதோ தீவிரமான குற்றச்சாட்டுப்பட்டவர்களோ மேடையில் பிரதமரோட அவருக்கு அது கெட்ட பேர் அதனால் மேடையில் யார் யார் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு தான் வந்து அவங்கள பற்றி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் தான் பர்மிஷனே கொடுப்பாங்க அப்போ இந்த பிரஜுவாவை பற்றி நிச்சயமாக சென்ட்ரல் ஐபிக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் இந்த மாதிரி பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை மாட்டிகிட்டு இருக்கான்ட்டு அவனை மேடையில் வச்சுட்டு மோடிக்கு ஓட்டு போய் பிரஜுவாலுக்கு ஓட்டி போட்டிங்கன்னு ஓட்டு போட்டிங்கன்னா மோடிக்கு ஓட்டு போட்டால் மாதிரின்ட்டார் அப்போ மோசமான அவனுக்கு ஓட்டு போட்டது உங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி அவரே ஒத்துட்டார் ஒரு தடவை அப்போது அது வந்து தேர்தலுக்காக பண்ணால்தான் கூட வச்சுக்கலாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ என்ன பண்ணாங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண பிறகு இப்போ எஸ்ஐடி வந்து தேடின்னு இருக்குது இப்போ அவர் எஸ்ஐடி வந்து நேரடியாக போய் அங்கே போய் பிடிக்க முடியாது நீங்கள் வந்து வந்து ஹோமுக்கு தான் எழுதணும் ஹோமுக்கு எழுதினா அவன் இன்டர் எழுதுவான் இன்டர்போல் தான் தேடி கண்டுபிடிக்கணும் அவன் எந்த இடத்துல போகிறான் ஏழு வரான்ட்டு அவன் அவனோட செல்லுலாம் ட்ராக் பண்ணணும் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணணும் அதை லோக்கல் போலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இப்போது மோடி கவர்மெண்ட்டு அவனை வந்து சென்ட்ரல் இங்கே இந்தியா கூட்டினத்துக்கு உதவி பண்ணுவாங்களா மாட்டாங்களாம் அதுதான் பிரச்சனை நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க இந்த கூட்டணி இப்போ பதினாலு வர தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா ஏழாம் தேதி உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த டச்சும் இருக்காது இதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணுவீங்களா மாட்டிங்களா ஏன்னா எல்லாமே இப்போ பாஜக அந்த டைம் கொடுத்து பண்ணுவானுங்க ஏன்னா இப்போது இனிமேல் நடக்க போகிற எலக்ஷன்லாம் நார்த்து கர்நாடகாவில் நடக்குது நார்த்து கட் கர்நாடகாவில் பத்தொம்பது தொகுதி இருக்குது அதில் போன வாட்டி ஜேடிஎஸ் வந்து ரெண்டு தான் ஜெயிச்சான் அங்கே ஒன்றும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது அங்கே பாஜக தான் இன்ஃப்ளூயன்ஸ் அது கோஸ்டல் கர்நாடகா பாஜக இருக்குது ஓரளவுக்கு அங்கே மகாராஷ்டிரா கர்நாடகாவில் கொஞ்சம் காங்கிரஸும் இருக்கும் ஓரளவுக்கு அந்த சைடு சென்ட்ரல் கர்நாடகாவில் கொஞ்சம் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருமே இருப்பாங்க கோஸ்டல் கர்நாடகா பிஜேபி ஸ்ட்ராங் ஸோ அப்படி இருக்கும்போது இவன் இப்போ ஜெர்மன் போன இவனை கூட்டியில் வர்றது எப்படி மத்திய அரசோட உதவி இல்லாமல் கூட்டு வர முடியாது அப்போ இந்த பாலியல் ரீதியாக இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணிவிட்டு அங்கே போய் ஒழிஞ்சுன்னு இருக்கிறேன் அங்கே போய் ஓடி போயிட்டேன் ஓடிப்போம் எப்படி மோடி லலித் மோடி ஓடி போனாங்களோ விஜய் மல்லையா ஓடி போனாலும் மாதிரிலாம் இவனும் ஓடி போயிட்டான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவனை நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே தெரிஞ்ச உடனே டக்குனு போயிட்டா ஓடி போயிட்டான் மறுநாள் காத்தாலே ஃபிராங்ஃபர்ட்டுக்கு ஓடி போயிட்டான் அவன் ஏற்கனவே விசா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த விசாலத்தில் ஓடி போயிட்டான் ஸோ அப்படி இருக்கும்போது மத்திய அரசு இம்மிடியட்டாக எஸ்ஐடி ஃபார்மல் இருக்கிறதுனால கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும் சென்டல் கவர்மெண்ட்டுக்கு எஸ்ஐடி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட்டுருக்கு ஆமாம் எஸ்ஐடி ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்கு அந்த எஸ்ஐடி ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கணும் யாருக்கு மத்திய அரசுக்கு அவன் வந்து இன்டர்போலுக்கு எழுதி அவனை வந்து பிடிக்கணும் இருந்தாலும் பிடிச்சி அவனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவன் எந்த நாட்டில் போயி அந்த நமக்கு நமக்கு அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருந்தால் தான் அவன் கைதியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது மத்திய அரசு உதவி இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது அப்போது மோடி கவர்மெண்ட் பாலியல் குற்றவாளியை காப்பாற்ற போகிறீங்களா இல்லையா ஏன்னா நீங்கள் பல பாலியல் குற்றவாளிகளை குற்றவாளி செய்தவங்களை காப்பாற்றிருக்கீங்க பிரிட்ஜு பூஷன் பிரிட்ஜு பூஷன் விஷயத்தில் நீங்கள் அவனுக்கு பாதுகாத்தீங்கல்ல அவன் கட்சியிலேருந்து நீக்கவே இல்லையா அவனை நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணீங்க அவனுக்கு அந்த மல்யுத்த வீராங்களை எல்லாம் மெடலை தூக்கி ரோட்டில் போட்டு போனாங்க நீங்கள் அவன் பாதுகாத்து வச்சிருந்தீங்க அவனை கேட்டால் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து கூட நீக்காத வச்சுட்டு அவனை வந்து அவனுக்கு இன்னும் நீங்கள் ரெக்கக்னேஷன் கொடுக்குற மாதிரி வச்சுருந்தீங்க அவனே அந்த எலக்ஷனை கண்டக்ட் பண்ணுறான் மல்யுத்த அசோசியேஷன் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி அவனுக்கு வேண்டிய ஆளுக்கெல்லாம் போடுற மாதிரியெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பாலியல் தொழில் குற்றகத்தில் ஈடுபட்டவனை காப்பாற்றி காஷ்மீரில் அந்த அசீவான ஒரு பொண்ணை கற்பழிச்சவனுக்கு அவனை கைது பண்ணணும் விடுதலை பண்ண சொல்லி அங்கே இருக்கிற பாஜக மந்திரிகளே போராட்டம் பண்ணானுங்க இங்கே உத்தரப்பிரதேசில் ஹத்ராஸ்ல என்ன நடந்தது அப்புறம் அங்கே ஒரு எம்எல்ஏவே லோக்கல் எம்எல்ஏவே அவனே வந்து இந்த கற்பிழிப்பு குற்றத்தில் மாட்டிக்கலாம் நல்ல வேலை உள்ளே போட்டாங்க ஸோ பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க வந்து பாலியல் குற்றங்களில் மாட்டின்ற பல பேர் வந்து அரசியல்வாதிகளில் பல பேர் பாஜக ஆட்களாக இருக்காங்க ரைட் சார் பல பேர் பாஜக ஆட்களாக இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களாக இருக்கிறதுனால அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காதனால கூட்டணி கட்சியான ஜேடிஎஸோடய இவன் பேரில் கூட இவனை கூட ஃபாரின்லேருந்து கூட்டணி வர்றதுக்கு எந்த அளவுக்கு பாஜக அரசு உதவியாக இருக்குன்றது சந்தேகமான விஷயம் நீங்கள் சந்தேகம் குறிப்பிட்டிருக்கேன் எனக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு சந்தேகம் உருவாகுது இப்போ பாஜகவுடைய முக்கியமான பிரபலங்கள் இந்த மாதிரியான பாலியல் வழக்கில் ஈடுபட்டாங்க அப்படின்னா வட மாநிலங்களில் பாஜக ரொம்ப அவங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்க பகுதிகளில் அது நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ வந்து வாக்கு வங்கிக்காகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியாக கட்சிக்கு எந்த விதமான பின்னடியும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ அவங்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பாஜக வெளிப்படையாக செஞ்சுருக்குங்கிறது பிரஜ் பூஷன் விவகாரமாக இருக்கட்டும் நீங்கள் பல்வேறு விஷயத்தை குறிப்பிட்டீங்க இதெல்லாமே அப்படி தான் இருக்குது பார்க்குறோம் பட் கர்நாடகா அப்படிங்கிறது தென்னிந்தியா அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இங்கே இப்படி ஒரு விஷயத்தை அதாவது இந்த குற்றவாளியை பாதுகாக்கக்கூடிய வேலையை வெளிப்படையே செஞ்சாங்கன்னா இப்போ இன்னும் இருக்கக்கூடிய பதினாலு தொகுதி நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸில் பாஜகக்கு ஒரு பின்னடையும் சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்போது அப்போ இந்த விஷயத்தில் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் ஏன்னா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்க நிதர்சனத்தை உணர்ந்துருக்காங்க அதனால தான் வறட்சி நிவாரண நிதியாக மூவாயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபேவராக செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அங்கே வாக்கு வங்கி பதினாண தொகுதி எதாவது தக்க வைக்க முடியும் அப்படின்றது நகரும் ஆனால் அப்படி நகருவாங்களா அல்லது அதே போல் பயணிப்பாங்களா எப்படி பார்க்கலாம் இல்லை மாட்டாங்க அவங்க வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த மே செவன்த் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஃபாரின்லேருந்து அவனை கூட்டுறதுக்கான உதவி அவங்க தான் பண்ணணும் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒருவேளை சென்ட்ரலில் கவர்மெண்ட் மீண்டும் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவன் உள்ளே வந்தானா அவனை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் அவங்க பண்ணுவாங்க அது வரையும் இந்த எலெக்ஷன் முடிவு வரையும் ஜூன் போர்த் வரையும் எந்த விதமான ஆக்ஷன் இருக்க மாட்டாங்க அவன் தலைமுறையாக தான் இருப்பான் அவன் ஆனதுக்கான நடவடிக்கை எதுவும் இருக்க மாட்டேன் ஆனால் பிரதமர் மோடி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு நான் தரேன் நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூணு விழுக்காடு அவங்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுத்துருக்கேன் இப்போ நாரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல விஷயங்கள் பெண்களுக்காக நிறைய செஞ்சிருக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு போது இப்படி வந்து ஒரு விஷயம் அதாவது அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த முக்கியமான அதுவும் தேவகோடங்கிறது முன்னாள் பிரதமர் அவருடைய குடும்பத்தில் இருந்த ஒரு நபர் இப்படி அப்படின்னு போது அது பல வகையில் அவங்களுக்கு ஒரு ஒரு அசிங்கத்தையும் ஒரு கலங்கத்தையும் அரசியல் இப்போ கர்நாடகாவில் மற்ற பார்ட்டில் பதினாலு தொகுதிகள் கூட்டணி இளைஞர்கள் இடத்துல இந்த பாஜகவோட கூட்டணி கட்சி இப்படி பண்ணியிருக்காங்க பாஜக ஒரு ஆக்ஷன் எடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்ஐடி போட்டிருக்கு அவங்க ஓடி போயிட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கூட்டிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல நீங்கள் தேர்தல் நீங்கள் வறட்சி நிவாரண நிதி கொடுத்ததே கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கினாங்க அதுவே வந்து முதல் முதல் பதினாலு தொகுதிகளில் இந்த சொம்பு விஷயம் பெரிய விஷயமா போயிட்டு இல்ல பாரதிய சொம்பு பார்ட்டின்னு சொன்னாங்கல்ல அது வந்து உங்களுக்கு எதிராக தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கு பதினாலு தொகுதிகளில் அதனால தான் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க நீங்கள் இத்தனைக்கும் இந்துத்துவ பிரச்சாரத்தை எவ்வளோ மோசமாக கிளப்பினீங்க என்ன பிரைம் மினிஸ்டர் பேசினாரு அனுமான் சாலிஸா கூட கடை பாட முடியல பாடினா வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்புறம் ஒரு பொண்ணு மரணம் அடைஞ்சது அந்த பொண்ணு மரணம் அடைஞ்ச பொண்ணு லவ் ஜிகாத்தின் பொண்ணு அப்படின்னு அதை திசை திருப்பினீங்க நீங்கள் அதில் பொய் ஃபேக் வீடியோஸ்லாம் அதில் வெளியிட்டீங்க அந்த பொண்ணு எழுதுற லெட்டர் மாதிரி அவங்க மேலாம் ஒன்றும் ஆக்ஷன் கிடையாது அமித்ஷாவை பற்றி டாக்டர் வீடியோ வெளியிட்டால் உடனே கைது இந்தியா முழுக்க டெல்லி போலீஸ் பறந்து போது உடனே உடனே ஆக்ஷன் எடுக்குது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெருந்து தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்படுறாங்க அடிப்பட்றாங்கன்ட்டு மொத்தம் வீடியோ போட்டான் அவனை நீங்கள் காப்பாற்றி அவனிக்க பண்ணுறான் பாஜகாவிலேயே சேர்ந்துட்டு அவனிக்கவேன் இந்த மாதிரி பொய் வீடியோ போ இப்போ துருவர்த்தியை பற்றி பொய் வீடியோ போடுறீங்க அவனை காப்பாற்றுறதில் இதாக இருக்கீங்க அப்போது அதெல்லாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுல ரொம்ப இதாக இருக்கீங்க துருவத்தின்றது பாப்புலர் வியூ யூடியூபர் எல்லாருக்குமே தெரியும் அவன் இன்றைக்கி அவர் இன்றைக்கி வந்து இதில் இதுக்கு எதிராக இருக்கார் பாஜகவுக்கு எதிராக பல விதமான வீடியோக்கள் போடுறார் எப்படி மோடி வந்து ஒரு சர்வாதிகாரியாக மாறிட்டுருக்காருன்னு ஆதாரபூர்வமான விஷயங்களை போடுறார் அது இன்றைக்கி இந்தியில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து பாஜக தோற்று அவரும் ஒரு காரணமாக அமைவார் ஏன்னா அவருடைய வீடியோக்கள்லாம் பல லட்சங்கள் பார்க்குறாங்க ஸோ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மோடியோடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான வீடியோக்கள் போடுறார் அவர் வந்து அவரை பாகிஸ்தானின்னு சொல்லி நீங்கள் அவரை வந்து கொச்சப்படுத்துறீங்க அவர் நான் பிறந்தது ஹரியானா மாநிலம் ரோட்டாக்னு வீடியோ போட்டு அவர் எப்படி வளர்ந்தார் எங்கே வளர்ந்தார் எல்லாம் அவர் சொல்லிட்டு போகிறார் ஆக்சுவலாக ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த பா இந்த பாலியல் ரீதியான இந்த விஷயத்தில் வந்து கர்நாடகாவை பொறுத்த மட்டும் கர்நாடகாவில் மற்ற பகுதிகளில் எலெக்ஷன் போது இந்த விஷயங்கள் பேசப்படும் ஏன்னால் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறீங்க எல்லா விஷயங்களையும் பயன்படுத்துகிறீங்கல்ல நீங்கள் பொய்யான விஷயங்களே பயன்படுத்துகிறீங்கல்ல காங்கிரஸோடைய தேர்தல் வாக்குறுதியில் மத சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் மத ரீதியாக ரிசர்வேஷன் கொடுப்பான் ஓபிசிலேருந்து பிடிங்கி கொடுப்பான் அப்படின்லாம் சொல்கிறீங்கள்ல அதில் ஒரு பிம்பத்தை கட்ட வைக்கிறீங்கல்ல அது பொய் தானே அது ஆக்சுவலாக ஸோ அதனால் இவங்க இது கொடுத்ததே வந்து நிதி வறட்சி நிவாரண நிதி கொடுத்ததே அந்த பதினாலு தொகுதிகளே அடி வாங்கிடுச்சு ஒரு பைசா கொடுக்கலன்னு சொம்ப வச்சே பிரச்சாரம் பண்ணிட்டாங்க ராகுல் காந்தி சொம்ப வச்சு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெரிய ஆதரவு இருந்தது ஆக்சுவலாக அதை பார்த்து பயந்து தான் அடுத்த நாளே இந்த ஃபண்ட்ஸு ரிலீஸ் பண்ணாங்க எவ்வளோ நாள் ஆச்சு இன்ஸ்பெக்ட் பண்ண போய்ட்டு அது பண்ணி இங்கே தமிழ்நாட்டுக்கு தடவை வந்தார் இங்கே கொடுக்கவே இல்லை அங்கே கொடுத்ததுனால இங்கே ஒரு எழுபத்தாறு கோடி கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரியான கொடுத்தும் கூட வரப்போகிற பதினாலு இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா சரி நம்ம வறட்சி நிவாரண நிதி கொடுத்துட்டோம் இதை வச்சியாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம எதாவது ஓட்டு வாங்கலாம் பார்த்தாங்க ஏன்னா முக்கியமான வறட்சி ஏரியாலாம் அந்த சைடு தான் இருக்குது அந்த நார்த்து கர்நாடகாவில் தான் இருக்குது அங்கே நிதி வாங்கலாம் பார்த்தா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கிச்சு இப்போ நடுவில் கூட்டணி கட்சி ஆள் வந்து அதுவும் தேவகோட பேர இந்த மாதிரி பாலியல் கூட்டத்தில் மாட்டின்னு இருக்கான் இப்போ இவனை பிடிச்சி கொடுக்க வேண்டிய கடமை சென்னை கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக பிடிச்சி கொடுக்கணுன்றது ஒரு கட்டாயம் இருக்குது ஆனால் தேர்தல் முடிவுகளையும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க தேர்தல் முடிஞ்சப்புறம் ஜூன் போர்த்து வரையும் கூட ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவனை தேட வேண்டிய இந்த விஷயத்த அப்படியே சைலண்டாக விட்டுருவாங்க பிரதமர் வந்து பெண்களை பாதுகாப்போம் பெண்களை படிக்க போகலாம் சொல்றாரு இல்லை அவர் அது மல்யுத்த வீராங்கனை விஷயத்திலேயே வாய் நடந்தா மணிப்பூரில் ரெண்டு பொம்மை எங்களை நிர்வாணமாக கூட்டிகிட்டு போனாங்க சார் ஊர்வலம் அதுக்கு என்ன மணிப்பூர்ல போய் பார்த்தாரா பெண்கள் அங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு போய் பார்த்தாரா அங்க ஒரு வா எட்டி பார்த்தா ஒரு வருஷமா எட்டி பார்த்தாரா அவர் மணிப்பூர்ல இனிமே எத்தனை கொடுமை நடந்துட்டுருக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் இறந்து போறாங்க கலவரத்துல இண்டி வரையும் கலவரம் நடந்துருக்கு தேர்தல் ஒழுங்காக நடந்தா இல்லையான்னு தெரியாது நீங்கள் மணிப்பூர் சைடு எட்டி பார்க்கலையே கேண்டிடேட்டே போடாது இருக்கீங்களாங்க பட் இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த பிரச்சனை கர்நாடகா அது தென்னிந்தியா அப்படிங்கிறனால கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க பாஜகக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைமை வந்து இன்றைக்கி கர்நாடகா தான் அதை விட்டு அங்கே வேறு எங்கியில் அப்படிங்கும்போது அப்போ இந்த இடத்துல வந்து இதே வழக்கமாக அவங்க செஞ்ச விஷயத்தை திரும்ப அதே மாதிரி பின்பற்றாங்க இந்த விஷயத்தில் குற்றவாளி பாதுகாக்கக்கூடிய வேலைக்கு அவங்க செய்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்தியா கூட்டணிக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு பாஜக எதிரான பிரச்சாரத்தை ஏன்னா இப்போ வந்து கடந்த காலத்தில் திமுகவில் இருக்க உதயநிதி பேசின சனாதனம் குறித்து பேசினது இந்தியா முழுவதும் எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்க கடந்த ஐந்து மாநில தேர்தலும் பண்ணாங்க இப்போ இருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் அதை தான் எடுத்து பண்ணுறேன் போது இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சிகள் வந்து கர்நாடகத்தில் மட்டும் பேச மாட்டாங்களா ஏன்னா இந்தியாவில் இன்னும் அடுத்தடுத்த பேஸ் த்ரீ பேஸ் ஃபோரில் எல்லா இடத்துலையும் வெளியிலலாம் பேசினாங்கன்னா அது இன்னும் பாஜக நெருக்கடியில் போகும் அந்த இடத்துக்கு பாஜக நகரமோ அல்லது அது அந்த வாய்ப்பு அதை பற்றியெல்லாம் கவலையே படல சார் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள் பிரிஜ் பேசாத ஆளும் பிரிஜ் பூஷனை பற்றி எவ்வளோ பேசியிருக்கோம் பாலியல் ரீதியை குற்றங்கள் அவருமே பாஜக எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு பேசினோம் பார்லிமெண்ட்டில் பேசி எல்லாருக்குமே பேசியாச்சுல மணிப்பூர் விஷயம் எவ்வளோ பேசினோம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க ஒன்றும் எடுக்கலையே அவங்க அந்த பாலியல் ரீதியான குற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பாஜக கண்டுக்கிறதே கிடையாது அதை தாண்டி பிரதமர்லாம் வாய மூடின்னு இருப்பார் குஷ்புன்னு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வாயை மூடின்னு இருப்பாங்க அந்த அம்மா பேசவே மாட்டாங்க வானந்தின்னு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வாயை மூடி இருப்பாங்க பேசவே மாட்டாங்க ஆனால் திமுக ஆட்சியை ஏதாவது ஒன்று நடந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் எகிரி குதிச்சு இந்த கடிச்சிருவாங்க போட்டு ஆளுங்களை போட்டு அந்த மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி குற்றங்கள்லாம் கண்டுக்கிறதே கிடையாது என்னடா அதுன்ட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பொள்ளாச்சியில் நடந்த மாதிரி மூணு மடங்கு சம்பவம் அங்கே நடந்திருக்காங்க ஆக்சுவலாக அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த சம்பவம் கர்நாடகாவில் மட்டும் பேசப்படாது கர்நாடகா வெளியிலையும் பேசப்படும் நிச்சயமாக எஸ்ஐடி போட்டிருக்கிற இந்த கர்நாடகா கவர்மெண்ட்டு மத்திய அரசுக்கு மத்திய அரசோட உதவி அதுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது கிடைச்சா பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக நான் பார்ப்பேன் அது கிடைக்காது ஏன்னா பொதுவாகவே பாஜக தங்கள் ஆட்களை மட்டும் காப்பாற்றாது கூட்டணி ஆட்களையும் சேர்த்து காப்பாற்றுவது கூட இருக்கிறவரையும் அப்போ கைட்டு விட்டால் ஒரு இடையே கைட்டி விட்றோம் இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த மே ஏழு வரையும் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அமைதியாக தான் போயிட்டுருப்பாங்க ஏன்னா மோடி வேறு சொல்லிட்டாரு அவருக்கு ஓட்டு போட்டால் எனக்கு ஓட்டு போட்டால் மாதிரின்னு சொல்லிட்டாரு அவர் அதனால் வந்து அவரை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க தேடவும் மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க காங்கிரஸ் வேலை இதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க மக்கள் வந்து காரித்து போவாங்க ஜேடிஎஸை ஆனால் இப்படிப்பட்ட கட்சி இருக்குது இதோட பாஜக வேறு கூட்டணி வச்சுட்டுருக்காங்களே அப்படின்னு ஜேடிஎஸை காரித்து போவாங்க பாஜகவுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அதோடு சேர்த்து ஏற்கனவே பாஜகவுக்கு வந்து நிதி கொடுக்கலன்னு ஒரு கெட்ட பேர் இருக்குது இப்போ இதுவும் சேர்ந்துட்டு கர்நாடகா காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே வந்து பாஜக பன்னெண்டு இடங்களுக்கு மேலே அங்கே வின் பண்ணாது போன வாட்டி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்றுன்னு நினைக்கிறேன் இது இருபத்தாறு இடங்களில் வின்மணித்து இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக பன்னெண்டு இடங்களுக்கு மேலே அது கிடைக்காதுன்றதான் இன்றைக்கி நிலைமை அது ரெண்டு இடம் குறையிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சுவா இந்த விஷயத்துக்கு அப்புறம் இன்னும் அதான் அதான் அமித்ஷா சொல்கிறாரு நூற்றி முப்பது இடங்களில் நாங்கள் நிறைய இடம் வருவோம்னு சொல்கிறாரு கண்டிப்பாக நூற்றி முப்பது இடங்களில் அவங்க நிறைய இடம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது கர்நாடகாவில் அவங்க எதிர்பார்க்குற இடங்கள் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது இந்த விஷயம் உங்களுக்கு இதில் திரும்ப வாய்ப்பிருக்கலாம் இருக்குல்ல அல்லது இதையும் சமாளித்து எலெக்ஷன் இது அடுத்த பேர் செகண்ட் பேஸ் ஃபேஸ் பண்ணிடுவாங்க இதை இது இதை அப்படியே சைலண்டாக விட்டுவாங்க இதை பேசவே மாட்டாங்க ஓகே இதை பற்றியே பேசலாம் அவங்க இந்துத்துவ பிரச்சாரம் பொய்யில் கட்டமைக்கிற பல விஷயங்கள் ஓபிசி கோட்டை புடி கோட்டா ஒப்பிடிங்கிடுவாங்க உங்கள் தாலியை பறிச்சிருவாங்க உங்கள் சொத்தை எடுத்துருவாங்க உங்கள் வீட்டை எடுத்துருவாங்க இதே தான் பிரைம் மினிஸ்டர் பேசுவாரே தவிர வேறு எதுவும் பேச மாட்டேங்க உங்கள் தோ கூட்டணி கட்சியில் இந்த மாதிரி கூட்டணி கட்சியில் பாலியல் குற்றம் பண்ணிட்டு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டானேன்னு கேட்டால் அதை கேட்கறதுக்கு எவனும் பிரைம் மினிஸ்டர் போய் எவனும் கேட்கவும் மாட்டான் மீடியாவில் இருக்கிறவன் எவன் போய் கெட்டுக்க போய் இதெல்லாம் கேட்கறது எந்த பாஜகவும் பேசவும் பேசாது இதுதான் நிலமை இன்னைக்கு ஆக்சுவலாக அதனால் இப்படியே கடந்து போயிடுவாங்க கர்நாடகா எலெக்ஷனை காங்கிரஸ்காரங்க இதை எடுத்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க இந்துத்துவ பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல பொய்யெல்லாம் சொல்லி அவங்க பண்ணுறாங்க இல்லையா இவங்க இதை பண்ணுவாங்க இது வந்து சரியான்னு கேட்டால் நீங்கள் முள்ள முள்ளால தான் எடுக்கணும் வேறு வழி கிடையாது நீங்கள் அந்த பிரச்சாரம் பண்ணிட்டீங்கன்னா இவங்க இந்த பிரச்சாரத்தை இவங்க கையில் எடுப்பாங்க இட் ஓகே சார் இப்போ இந்த விவகாரம் அப்படிங்கிறது குற்றவாளி காப்பாற்றக்கூடிய தான் பாஜக செய்யும் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்கீங்க இந்த விஷயத்தில் பாஜகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மிக நன்றி